السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله مولانا العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وهل أنيتم الله ورونك وريتاك تماما. صلاة النم كرنيم سلام النم يريتمم ഈരുലഹ സർദാർ എംപെരുമാനാർ റസൂലെ കരീം സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകൾ മീതും അവരുടെ അടിച്ചുവടുകളെ കടുകളവും പിസഹാദ് വാഴ്ന്നു വന്ന ഉത്തമ സത്തിയ സഹാബാക്കൾ, താബിഈങ്ങൾ, തബാ താബിഈങ്ങൾ, നബിമാർകൾ, വലിമാർകൾ, ഷഹീദുകൾ മറ്റും നമ്മ അനൈവർകൾ മീതും ഏനെ ഇസ്ലാമിയർകൾ മീതും എന്തെന്തും നിലവറ്റുമാക. ആമീൻ. പേരണ്ടും പെരുമതിപ്പിക്കും ഉറിയ പെരിയോർകളെ, അള്ളാഹു നിലടിയാർകളെ, അള്ളാഹു ലഷാനഹു തആലാവിൻ മാബറും കൃപയിനാൽ പുണിത റമദാൻ മാദത്തെ അടൈന്ത് பதினைந்தாம் நாள் தராவிகை முடித்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மறை குறித்து குர்ஆன். குர்ஆனை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது? பயோடேட்டா. குர்ஆன் என்ன, குர்ஆன் எங்கிருந்து வந்தது, குர்ஆன் என்ன சொல்கிறது, அது எதற்காக வந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக குர்ஆனை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதுதான் இன்றைய தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பமாக குர்ஆன் தன்னை அறிமுகப்படுத்துகிறது. சூரத்துல் பக்கரா இரண்டாவது அத்தியாயத்தினுடைய முதல் ஐந்து திருவசனங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வான், அலிஃப் லாம் மீம். இதற்கு பொருளும் அலிஃப் லாம் மீம். பொதுவாக இது மாதிரியான சூராக்களில் ஆரம்பத்தில் வரக்கூடிய எழுத்துக்கள், இந்த எழுத்துக்களுக்கு ஹுரூஃபே முக்கத்தாத் என்று சொல்வார்கள், தனித்தனி எழுத்துக்கள் என்று. பொதுவாக எல்லா மொழிகளிலேயும் உள்ள ஒன்றுதான், தனி எழுத்துக்கு அர்த்தம் இருக்காது. சில எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்து வார்த்தையாகிற போதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கும். என்ன அப்படின்னு அர்த்தம் இருக்கு. க்வெஸ்சன் என்னன்னு அர்த்தம், ஏ, இன், நா, இந்த மூணுக்கு தனித்தனியாக அர்த்தம் இருக்கானா? இல்லை. எல்லா மொழிகளிலேயும் அப்படித்தான். சில தனி எழுத்துக்கள் உண்டு, அந்த தனி எழுத்துக்களுக்கு அர்த்தங்கள் இருக்காது, அந்த தனி எழுத்துக்கள் ஒன்று சேருகிற போது அர்த்தம் வரும். அதுபோல அலிஃப் ஒரு தனி எழுத்து, லாம் ஒரு தனி எழுத்து, மீம் ஒரு தனி எழுத்து. இவைகளுக்கு சாதாரணமாக நாம் சொல்கிற அர்த்தங்கள் கிடையாது. ஆனால் குர்ஆனை பொறுத்த மட்டில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் எந்த ஒரு எழுத்தையும் வீணாக படைக்கவில்லை. எந்த ஒரு எழுத்தும் வீணானதாக கிடையாது என்பதனால் இதற்கு பொருள் உண்டு, ஆனால் நமக்கு தெரியாது. வல்லாஹு ஆலமு பிமுராதிஹி. இதைத்தான் எல்லா முஃபஸ்ஸிரீன்களும், குர்ஆனுடைய விளக்கமுறை எழுதுகிற எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் எழுதுகிற வார்த்தை என்னவென்றால், இதனுடைய பொருளை அல்லாஹ்வே மிக அறிந்தவன். தாலிகல் கிதாப். இப்போது குர்ஆன் தன்னை அறிமுகம் செய்கிறது. தாலிகல் கிதாப், இது புனிதமான ஒரு வேதம். லா ரைப ஃபீஹி, இந்த கிதாபிலே, இந்த குர்ஆனிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் இப்போ இந்த ஒவ்வொரு ஆயத்துக்கும் தப்சீர் செய்ய அதனுடைய நோக்கம் கிடையாது. காரணம் அப்படின்னா அந்த ஒரு ஆயத்தே போதும், அரை மணி நேரத்தை முடிச்சுட்டு எஞ்சி போய்கிட்டே இருக்கலாம். ஆனா குர்ஆனை பற்றி முழுசா சொல்லணுங்கிறதுனால சில தேவைப்படுகிற இடங்களில் மட்டும் ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு காட்டுகிறேன். இங்கே குர்ஆன் தன்னை பற்றி சொல்கிறது, லா ரைப ஃபீஹி, என்னில் யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாதுன்னு சொல்லுது. ஆனா யதார்த்தத்தில் நாம பாக்குறோம் குர்ஆன்ல எவ்வளவு பேர் சந்தேகத்துலதான் இருக்கிறாங்க. என்ன இந்த ஆயத்து இப்படி சொல்லுது, என்ன இந்த ஆயத்து இப்படி சொல்லுது. இன்னும் பல பேர் முஷ்ரிக்குகளை பொறுத்தவரை, காஃபிர்களை பொறுத்தவரை, குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துகளையும் எடுத்துக்கொண்டு இது வன்முறையை தூண்டுகிறது, தீவிரவாதத்தை தூண்டுகிறது என்று சந்தேகப்படுபவர்கள் ஆயிரம் பேர் உண்டு. அப்படி இருக்க குர்ஆன் தன்னை அடையாளப்படுத்தும் போது, லா ரைப ஃபீ, என்னிலே எந்த விதமான குறையும் இல்லை என்று சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா,
உண்மை அதுதான். குர்ஆனில் எந்த குறையும் இல்லை, பார்ப்பவர்களுடைய கண் குறையாக இருப்பதன் காரணத்தினால் குர்ஆனும் குறையாகவே தெரிகிறது. மஞ்சக்காமால உள்ள கண்ணுக்காரனுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியும்னு சொல்லுவாங்க. மஞ்சக்காமால இருந்ததுன்னா பார்க்கறதெல்லாம் மஞ்சள் கலர்லேயே தெரியும்னு சொல்லலையே, பார்த்தாலும் மஞ்சளா தெரியும், கருப்பை பார்த்தாலும் மஞ்சளா தெரியும். அதே போல பார்ப்பவன் சரியில்லை, அதனால் அவனுக்கு குர்ஆன் வேறு விதமாக தெரிகிறதே தவிர குர்ஆனில் எந்த குறையும் இல்லை. ஹுதல்லில் முத்தகீன், இது தக்வாவுடையவர்களுக்கு இரையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. இந்த குர்ஆன் தன்னை பற்றி சொல்கிறது. இப்ப முத்தகீன் என்றால் யார், தக்வாவுடையவர்கள் என்றால் யார், அல்லதீன யுஃமினூன பில் கைப், அவர்கள் மறைவான விஷயங்களை ஈமான் கொண்டிருப்பார்கள், வயுக்கீமுன சலா, தொழுகையை நிலைநிறுத்தி வருவார்கள், வமிம்மா ரசக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். இங்கே கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை இது, அவர்களுடைய பணத்திலிருந்து செலவு செய்வார்கள் நல்லா சொல்லல, வமிம்மா ரசக்னாஹும், அவர்களுக்கு நாம் என்ன பொருளை கொடுத்திருக்கிறோமோ அதிலிருந்து அவர்கள் நஃபக்கா செய்வார்கள், செலவு செய்வார்கள். வல்லதீன யுஃமினூன பிமா உன்ஸில இலைக், நபியே உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்த குர்ஆனையும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள், வமா உன்ஸில மின் கபலிக், இதற்கு முன்பு எந்தெந்த நபிமார்களுக்கு என்னென்ன வேதங்கள் இறக்கி அருளப்பட்டிருக்கிறதோ அதுவும் சத்தியம் உண்மை என்று ஈமான் கொள்வார்கள். ஒபில் ஆஹரத்தி ஹும் யூக்கினோன், அவர்கள் மறுமையை நம்புவார்கள். உலாய்க அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நேர்வழியில் இருக்கிறார்கள், உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் ஜெயசீலர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார். குர்ஆன் இப்படித்தான் தன்னை அறிமுகம் செய்து வைக்கிறது. நான் ஒரு புத்தகம், நான் ஒரு ஆடியோ கிடையாது, நான் ஒரு வீடியோ கிடையாது, நான் ஒரு புக்கு, நான் பேச மாட்டேன் வாய் திறந்து, நான் நடிச்சு காட்ட மாட்டேன் உங்களுக்கு முன்னாடி, ஆனால் நான் எழுத்து வடிவில் உங்களுக்கு முன்னால் இருப்பேன், நீங்க என்ன பார்த்து புரிஞ்சுக்கணும். தன்னை அறிமுகப்படுத்துது. நான் ஆடியோ பாருங்க என்ன செய்யும், நம்ம பாட்டில் போட்டு நம்ம பாட்டில் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அது பாட்டில் பேசிக்கிட்டே இருக்கும், இஷ்டப்பட்டா கேட்கலாம் இல்லைன்னா போய்கிட்டே இருக்கலாம். வீடியோவாக இருந்தால் நடித்து காட்டும். ஆனால் குர்ஆன் என்பது ஒரு ஆடியோவோ ஒரு வீடியோவோ கிடையாது. குர்ஆன் என்பது கிதாபு, குர்ஆன் என்பது ஒரு வேதம், ஒரு புக்கு. அந்த புக்கை நாம் படித்து அதிலிருந்து பலன் பெற வேண்டும். தாலிக்கல் கிதாப், தன்னை குர்ஆன் இப்படித்தான் அறிமுகம் செய்கிறது, நான் ஒரு வேதம், நான் ஒரு புக். இப்படி குர்ஆன் தன்னை அறிமுகப்படுத்தி நான் நல்லவர்களுக்கு தக்வாவுடையவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன் என்று சொல்கிறது. எங்கிருந்து வந்தது இந்த குர்ஆன்? 32வது சூராவுடைய ஆரம்ப 3 வசனங்களில் குர்ஆன் தன்னை பற்றி சொல்கிறது. அலிஃப் லாம் மீம், தன்ஸீலுல் கிதாபி லா ரைப ஃபீஹி மின் ரப்பில் ஆலமீன், எந்த சந்தேகமும் இல்லாத இந்த வேதம் ஈருலக இரட்சகனாகிய அல்லாஹ்விடமிருந்து இறக்கி அருளப்பட்டது. எங்கிருந்து வந்தது? இவங்க அத்தா அம்மா யாருன்னு கேட்போமா இல்லையா, பயோ சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நம்ம யாருன்னு பேரை சொல்லிருந்தோம், அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், சன் ஆஃப் உடனே இல்லையா, எங்கிருந்து வந்த அட்ரஸ் கொடுக்கணுமா இல்லையா, அட்ரஸ் சொல்லுது. குர்ஆன் தன்னை பற்றி அறிமுகம் செய்கிறது, என்னுடைய பேர் இதுதான், நான் எங்கிருந்து வந்தேன்னா தன்ஸீலுல் கிதாபில் ரைப ஃபீஹி மின் ரப்பில் ஆலமீன், எந்த சந்தேகமும் இல்லாமல் ஈருலக இரட்சகனாகிய அல்லாஹ்விடமிருந்து இறக்கி அருளப்பட்டவன் தான் நான். அந்த எப்போது உணர்த்தரா, அவர்கள் சொல்கிறார்களா இது அல்லாஹ்விடமிருந்து வந்ததல்ல, இது தானாகவே இட்டுக்கட்டப்பட்டது, அல்லது நபி இதனை இட்டுக்கட்டி இருக்கிறார், அவராக புனைந்திருக்கிறார், எழுதி இருக்கிறார் என்று அவர்கள் சொல்கிறார்களா? பல் இல்லை, ஹுவல் ஹக்கு மிர் ரப்பிக்க, உண்மையிலேயே இது சத்தியத்திலேயே இது இறைவனிடமிருந்து வந்ததுதான். எதற்காக வந்தது? லித்துந்திர கௌமம் மா அத்தாகும் மின் நதியரின் மின் கபலிக், இதற்கு முன்பு அச்சமூர்த்தி அல்லாஹ்வுடைய பயத்தை சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் ஒரு நபியை அருளி அந்த நபி இந்த மக்களுக்கு அச்சமூர்த்தி எச்சரிக்கை செய்ய வேண்டும், அல்லாஹ்வை பற்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த திருமறை அந்த நபிக்கு அருளப்பட்டது. லஅல்லஹும் யஹ்தூன், அப்படி சொல்கிற போது அந்த மக்கள் நேர்வழி அடையலாம், அந்த மக்கள் நல்லவர்களாக மாறலாம் என்று திருமறை. நான் அல்லாஹ்விடமிருந்து வந்தவன், நான் வந்ததற்குண்டான காரணமும் இதுதான். நான் வந்ததற்குண்டான காரணம் முதலில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டப்படுவதற்காக என்னை நான் யாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேனோ அந்த நபி அறிமுகம் செய்து வைப்பார், அவர் என்னை பற்றி மக்களுக்கு சொல்லுவார். இன்னொன்று, ஒமா எத்தனை அக்சருகும் இல்லாமல் தான் குர்ஆன் தன்னை பற்றி இன்னொரு இடத்திலே சொல்கிறது. 10வது சூராவுடைய 36வது திருவசனத்திலிருந்து 39வது திருவசனம் வரை, ஒமா எத்தனை அக்சருகும் இல்லாமல் தான், மக்களில் அதிகமானோர் சந்தேகத்தை தான் பின்பற்றுகிறார்கள்,
சந்தேகத்தை தான் பின்பற்றுகிறார். உண்மை ஏதோ சத்தியம் எதையோ அதை ஏத்துக்க யாரும் தயாரா இல்லை. எல்லாருமே யூகத்தின் அடிப்படையிலேயே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யூகம் என்பது, கற்பனை என்பது சத்தியத்தில் எந்த விதமான பிரயோஜனத்தையும் தராது. சத்தியத்துக்கு யூகம் எந்த விதத்திலேயும் பிரயோஜனப்படாது. இன்னல்லாஹ அலீமும் பிமா யஃஅலூன், அவர்கள் செய்வதை அல்லாஹ் அறிபவனாக இருக்கிறார். ஒமா கான ஹாதல் குர்ஆன் அய் யுஃப்தரா மின் தூனில்லாஹ், ஒருவேளை இந்த குர்ஆன் சொல்லுகிறது நான் அல்லாஹ் அல்லாத வேறொருவர் மூலமாக எழுதப்பட்டவனாக இருந்தால், வேறு யாரோ என்னை புனைந்து எழுதியிருந்தால், வலாக்கின் தஸ்தீக் அல்லதி பைன எதைஹி, அப்படி இல்லை, மாறாக அவர்களுக்கு முன்னால் உள்ள ஒவ்வொன்றையும் உண்மைப்படுத்தக்கூடியவன் தான் நான். தஃப்சீருல் கிதாப், இதற்கு முன்னால் உள்ள வேதங்களையும் சரி மற்றவைகளையும் சரி விளக்கப்படுத்தி சொல்லக்கூடியவன் தான் நான். லாரைப ஃபீஹி மின் ரப்பில் ஆலமீன், சத்தியமாக எந்த குற்றமும் இல்லாமல் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நான் ஈருலக ரட்சகனாகிய அல்லாவிடம் இருந்துதான் வந்தேன். அந்த கூலுணர்த்தரா, இவ்வளவு நான் சொல்லியும் என்னை யாராவது புறக்கணிக்கிறீங்களா, ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களா? அப்படியான நபியை நீங்கள் சொல்லுங்கள், இது போன்ற ஒரு சூறாவை அவர்கள் கொண்டு வரட்டும். இன்குன்தும் சாதிக்கீன், அவர்களுடைய கூற்றில், இது அல்லாஹ்வுடைய வேதம் அல்ல என்கிற அவர்களுடைய கூற்றில் அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால், அல்லாஹ் அல்லாத வேறு எல்லாவற்றையும் தனக்கு துணையாக சேர்த்துக் கொள்ளட்டும், எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரே ஒரு சூறாவை மட்டும் கொண்டு வரட்டும். பல் மாறாக கல்லபு பிமாலம் யுஹீது பிஇல்மிஹி, வருத்தப்படுகிறது குர்ஆன். பொதுவாகவே நம்மள்கிட்ட நம்மளை பத்தி ஒருத்தர் குறை சொல்றாரு, அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லியிருக்காரு நம்மளை பத்தி, அவர் அப்படி சரியாரு இப்படி செய்யறாரு, அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படின்னு ஃபுல்லா போட்டு கொடுத்துருக்காரு. அவர் என்ன செஞ்சிட்டாரு, நேரம் நம்மள்கிட்ட வந்து என்னங்க உங்களை பத்தி அவர் இப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு நம்மள்கிட்ட வந்து உடைச்சிட்டாரு. இப்ப நமக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, நம்மளை பத்தி அவருக்கு முன்ன பின்ன தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட பழகிறார், நம்மளை பத்தி தெரியும், நம்மளுடைய குணநலன்கள்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை போய் அவர் குறை சொல்லி இருக்கிறார் அப்படின்னா கொஞ்சமாவது ஏத்துக்கலாம். சரி, ஏதோ என்னைக்கோ நம்ம தப்பு செஞ்சிருப்போம் போல தெரியுது, அதை போய் சொல்லியிருப்பார் அப்படின்னு கொஞ்சமாவது ஏத்துக்கலாம். ஆனா நம்மளை பார்த்து யார் குறை சொன்னாரோ அவருக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது, அவர் யாருன்னே தெரியாது, நம்ம கூட அவர் எந்த விதத்திலேயும் பழகவே இல்லை. நம்மளை பத்தி ஒண்ணுமே தெரியாத ஒருத்தர் சும்மாவது யாரோ சொன்னாங்கிறதுக்காக நம்மளை பத்தி என்ன செய்யறாரு, அடுத்தவங்கள்ட்ட போட்டு கொடுக்குறாரு அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம், எவ்வளவு பாவி மனுஷன். தெரிஞ்சு சொன்னாலும் பரவாயில்லையே, ஒண்ணுமே தெரியாம நம்மளை பத்தி இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அதுபோல குர்ஆன் தன்னை பற்றி சொல்கிறது பாருங்கள். பல் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், கல்லபு, இவர்கள் பொய்ப்படுத்துகிறார்கள், இந்த குர்ஆனை பொய் என்று சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள், விமாலம் யுஹீது பிஇல்மிஹி, என்னை பற்றி தெரியாமலேயே என்னை பொய்யன் என்று சொல்கிறார்கள். இதான் அர்த்தம் விமானம் யுஹீது பிஇல்மிஹி அப்படின்னு சொன்னா, அதனுடைய இல்மை பற்றி, அதனுடைய கல்வியை பற்றி தெரியாமலேயே, அப்படின்னா என்னை பத்தி தெரியாமலேயே என்னை பத்தி பொய்யன் பொய்யன் சொல்றாங்க. வலம்மா யஅதிஹின் தஅவீலுஹு, அதனுடைய விளக்கத்தை பற்றி தெரியாமலேயே என்னை பற்றி குற்றம் சாட்டுகிறார்கள். கதாலிக கத்தபல்லதீன மின் கபிலிஹிம், இப்படித்தான் முன்னால் இருந்த கூட்டத்தவர்களும் கடவுளுடைய இறைவனுடைய வேதங்களை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தார்கள். ஃபன்னூர் கைஃபகான ஆகிபத்துல் வாலிமீன், அவங்களுக்கெல்லாம் என்ன கதி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க அதுதான் உனக்கும் வரும். யாராவது ஒரு பெரிய ஆபிதுன்னு வச்சிங்களேன், ரொம்ப வணக்கசாலி, பொதுவாக வணக்கசாலியாக இருக்கிறவங்க யாரையும் பதுவாக செய்ய மாட்டாங்க, அவன் எவ்வளோ தான் அடித்தாலும் அடப்போட பாவம் அடிச்சுட்டு போகிறான் அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒருத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம், ஒரு பெரிய வணக்கசாலி, நல்ல துவாலாம் செஞ்சால் அல்லது கபுள் ஆகிடும் அப்படின்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா, அவரை பற்றி நம்ம ஏதாவது குறை சொல்லும்போது அவர் நம்மளை திரும்ப திட்டுற அதிகப்படியான வார்த்தை இதாக தான் இருக்கும், இந்த பாரு ஏற்கனவே அவன் என்னை பற்றி இப்படி தான் பேசிகிட்டு இருந்தான், இன்றைக்கி அவனுடைய நிலைமை என்னன்னு உனக்கு தெரியும், ஒருத்தர் வார்த்தையில் முடிச்சுக்கோ அவ்வளோதான் போதும், அது போதும் அவனுக்கு. அவன் யோசிச்சு பார்ப்பான், ஆகா அவர் ரொம்ப பெரிய பணக்காரராக இருந்தார், ரொம்ப செல்வந்தராக இருந்தார், பாவம் இந்த நல்ல மனுஷனை பற்றி தப்பு தப்பாக சொல்ல ஆரம்பித்தாரு, அல்லாஹ் அவர் பணத்தையும் கொடுங்கலாம் அவருடைய கண்ணியத்தையும் கொடுங்கலாம், இன்னைக்கு லோ லோன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறார், வேணவே வேணாப்பா இந்த ஆளுடைய சகவாசம் அப்படின்னு விட்டுட்டு ஓடி போயிடுவோமா இல்லையா? அதுபோல குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது, யார் என்னை பார்த்து பொய்யன் பொய்யன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதுவும் என்னை பற்றி தெரிஞ்சாலும் பரவாயில்ல தெரியாமலேயே சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்னை பற்றி விளக்கங்கள் தெரிஞ்சாலும் பரவாயில்ல விளக்கம் தெரியாமையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா
நான் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன இப்படி தான் சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய இறுதி நிலைமைலாம் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும், அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்படி குர்ஆன் தன்னை பற்றி சொல்கிறது. பிறகு குர்ஆன் தன்னுடைய இலக்கு நோக்கம் என்ன, எதுக்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை பற்றி அந்த குர்ஆன் சொல்லும் போது சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 185வது ஆயத்தில் சொல்லும், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி அல்குர்ஆன் ஹுதல்லின் நாஸி வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த புனித மாதத்தில், அந்த ரமலான் என்கிற புனித மாதத்தில் இறக்கி அருளப்பட்ட குர்ஆன் எப்படிப்பட்ட குர்ஆன், ஹுதல்லின் நாஸ், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நேர்வழி காட்டக்கூடியது, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல. ஹுதல்லில் முஃமினீன் என்றோ ஹுதல்லில் முஸ்லிமீன் என்றோ தன்னை பற்றி குர்ஆன் அறிமுகம் செய்யல. ஹுதல்லின் நாஸ், நாஸ்னா மக்கள், மனிதர்கள், யார் யார் மனுஷனா இருக்கிறானோ எல்லாத்துக்குமே நேர்வழி காட்டுவதற்காக வேண்டித்தான் குர்ஆன் அனுப்பப்பட்டிருக்கிறது, நான் வந்திருக்கிறேன். மினல் ஹுதா, நேர்வழியை பற்றி தெளிவுபடுத்துவதற்காக வேண்டியும் வந்திருக்கிறேன். நேர்வழியை காட்டுவது இது ரூட்டுன்னு சொல்றது மட்டுமல்ல, நேர்வழியை தெளிவுபடுத்த. ஏன் நேர்வழின்னு இதை சொல்றீங்க, அதுக்கும் ஆதாரம் சொல்லுவேன். குர்ஆன் என்ன சொல்லுது, இது நேர்வழி அப்படின்னு மட்டும் காட்டி கொடுக்கறது என் வேலை இல்லை, இப்படி வாங்க இதுதான் சரியான வழி அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். நீங்க கேட்பீங்கல்ல இது சரியான வழின்னா என்ன ஆதாரம் கேட்பீங்களா இல்லையா, அதுக்கு நான் பதிலும் சொல்லுவேன். அந்த நேர்வழிக்கு என்ன அத்தாட்சி, என்ன ஆதாரம், அதையும் நான் சொல்லுவேன். இதுதான் சத்தியம், இதுதான் அசத்தியம், இதுதான் சரி, இது தவறு என்று பிரித்து காட்டக்கூடியதாகவும் நான் இருப்பேன். பிரிச்சு காட்டுவேன், இது சரி என்று என்ன பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருது, இது சரியா தப்பா, என்ன பிரட்டி பார்க்கணும். பிரட்டி பார்த்தா நான் சொல்லுவேன் இது சரி, அப்ப அதை சரின்னு எடுத்துக்கணும், இது தப்பு அது தப்புன்னு எடுத்துக்கணும். சரி தவறு என்பதை பிரித்து காட்டக்கூடியனாகவும் நான் இறக்கப்பட்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனுடைய அந்த இலக்கை பற்றி சொல்லி காட்டுவார். இன்னொன்றிலே 17வது சூராவின் 9 மற்றும் 10வது ஆயத்துகளிலே, இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதீ ஹிய அக்வம், உண்மையிலேயே இந்த குர்ஆன் மிக தெளிவான முறையில், உறுதியான முறையில் நேர்வழியை காட்டக்கூடியது, கொஞ்சம் கூட இதுல பலகீனத்துக்கு வழியே இல்லை. யுபஷ்ஷிருல் முஃமினீன், அதே போல நல்லோர்களுக்கு, முஃமின்களுக்கு சில நல்ல விஷயங்களை இது சொல்லும். எப்படி, அல்லதீன யாமலூன ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நல் அமல்களும் செய்கிறார்களோ, வெறும் ஈமான் மட்டும் இருந்தா போதாது, ஈமான் கொள்வதோடு நல் அமல்களும் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் சொல்லும், அன்னலகும் அஜ்ரன் கபீரா, அவர்களுக்கு மிக அதிகமான நன்மைகள் இருக்கிறது என்கிற சந்தோஷத்தையும் இந்த குர்ஆன் சொல்லும். அன்னல்லதீன லா யுமினூன பில் ஆகிரா, யார் மறுமையை கொண்டு ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களை பற்றி, அஅத்ததுனாலகும் அதாபன் அலீமா, அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனை இருக்கிறது என்கிற எச்சரிக்கையையும் இந்த குர்ஆன் செய்யும். குர்ஆனை ஒரு லெவல்ல மட்டும் நீங்க பார்க்க கூடாது, நமக்கு வெறும் நல்லதையா தர என்பது மட்டுமல்ல, நல்ல விஷயங்களையும் குர்ஆன் சொல்லும். அதே சமயத்தில் எதை எதை செஞ்சா என்னென்ன அடி கிடைக்கும் என்பதை பற்றி என்ன செய்யும் அந்த குர்ஆன் சொல்லும். மட்டுமல்ல, நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில், உங்களுடைய மனசுல ரொம்ப பாரம் ஏறி போயிருக்கிற நேரத்தில், யாராவது ஒரு நண்பன் கிடைக்க மாட்டானா, அவன் நம்முடைய குறையெல்லாம் கொட்டிட மாட்டோமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா இல்லையா, அது மாதிரியான சந்தர்ப்பங்களில் நான் உங்களுக்கு தோழனாகவும் இருப்பேன் என்று குர்ஆன் சொல்கிறது. 10வது சூராவுடைய 57வது ஆயத்தில், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களிடத்தில் வந்திருக்கிற இந்த குர்ஆன் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, உங்களுக்கு நல் உபதேசங்கள் சொல்லும். நீங்கள் ரூட் மாதிரி போகும்போது உங்களுக்கு நல்ல உபதேசங்களை இது சொல்லி காட்டும். மட்டுமல்ல, வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உங்களுடைய கல்வுகளில், உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளுக்கு இது மருந்தாகவும் அமையும். இந்த குர்ஆன் வெறுமனே உங்களுக்கு தொழுவுங்க, நோம்பு வைங்க அப்படின்ற ரூட்டை மட்டும் காட்டாது, என்னெல்லாம் செய்யுது, உங்களுக்கு எப்பப்ப நல்ல யோசனைகள் தேவைப்படுதோ அப்ப இந்த குர்ஆன் உங்களுக்கு நல்ல யோசனைகள் சொல்லும். உங்களுக்கு எப்பப்ப கவலையினால மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அப்ப இந்த குர்ஆன் மருந்தாகவும் உபயோகப்படும், உங்களுக்கு ஷிஃபாவையும் தரும். வஹுதன், நேர்வழியும் காட்டும். வரஹ்மத்துல்லில் முஃமினீன், அதே போல முஃமின்களுக்கு அருளாகவும் இது அமையும். உங்களுக்கு அருள் வருவதற்கு நான் காரணமாக இருப்பேன், நான் காரணமாக இருப்பேன் என்று குர்ஆன் தன்னை பற்றி அறிமுகம் செய்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனை பற்றி அறிமுகம் செய்து வைக்கிறார். அதே போல 17வது சூராவின் 81-82வது ஆயத்தாக, ஜாஅல் ஹக்கு வஸஹக்கல் பாத்தில்,
சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது. இன்னல் பாத்தில கான ஜஹூகா, நிச்சயம் சத்தியம் அழியக்கூடியதுதான். அப்ப சத்தியமான வேதம் குர்ஆன். எப்ப குர்ஆன் வந்ததோ அப்ப குர்ஆனில் உள்ள விஷயங்கள் சத்தியமானவைகள், குர்ஆனுக்கு மாற்றமாக உள்ள விஷயங்கள் அசத்தியமானவைகள். அசத்தியம் கண்டிப்பா ஒரு நாளைக்கு அழிஞ்சுதான் போகும். وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ. மேலே சொன்ன அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களுடைய கல்புக்கு இது மருந்திடும் என்று இங்கே அல்லாஹ் சொல்கிறார். وَتُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ, குர்ஆனில் இருந்து சில வசனங்களை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். مَا هُوَ شِفَاءٌ, அது உங்களுக்கு ஷிஃபாவாக இருக்கும். பொதுவாக உங்களுடைய வெளி நோய்களுக்கு கூட இந்த குர்ஆன் என்ன செய்யும், ஷிஃபாவாக இருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், உங்களுக்கு வெளிப்படையாக இருக்கக்கூடிய காயங்களுக்கு கூட நீங்கள் ஆயத்தில் குர்சியை ஓதி ஊதுங்கள், அது உங்களுக்கு ஷிஃபாவை கொடுக்கும் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவதை போல, இது உள்காயங்களுக்கு மட்டுமல்ல வெளிக்காயங்களுக்கும் மருந்து போடக்கூடியது இந்த குர்ஆன். வரஹ்மத்துல்லில் முஃமினீன் வலா யஸீதுல் லாலிமீன இல்லா ஹஸாரா. அதே சமயத்தில் நல்லவர்களுக்கு தான் இப்படி எல்லாம் ரூட் காட்டிக்கிட்டு இருக்கும். அதே சமயத்தில் யார் இதை புறக்கணிக்க ஆரம்பித்து விடுகிறார்களோ, குர்ஆனை புறக்கணிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கு இது கை சேதத்தை தவிர வேறையும் அதிகப்படுத்தாதுன்னா அவனை இந்த குர்ஆனை புறக்கணிக்கிறதுனால தீமைக்கு மேல தீமை அவனுக்கு கூடிக்கிட்டே இருக்கும். இதையும் எச்சரிக்கையாக குர்ஆன் சொல்லுகிறது. இதனுடைய வெயிட் என்ன, தன்னை பத்தி சொல்லி காட்டணுமா இல்லையா? குவாலிபிகேஷன், பயோடேட்டா கொடுக்கும்போது குவாலிபிகேஷன் கொடுப்போமா இல்லையா? என்னுடைய தகுதி, நான் யார், என்ன படிச்சிருக்கேன், வெயிட் காட்டுறது. அதில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எதெல்லாம் கிராஸாக இருக்கோ அதெல்லாம் சேர்த்து போடுவோமா இல்லையா? போட்டு அங்கே பண்ணியிருக்கேன் இங்கே பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் போட்டுக்க, இவ்வளோ காட்டினாதான் கொஞ்சம் வெயிட்டாக தெரியும் அப்படின்னு. அது மாதிரி தன்னுடைய வெயிட், தன்னுடைய குவாலிஃபிகேஷன் என்ன என்பதை பற்றி குர்ஆன் சொல்கிறது. லவ் லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன், 59வது சூராவின் 21வது ஆயத்தாக அல்லாஹ் சொல்வான். லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின், நான் இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால், நாம் இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால், லரஐதஹு ஹாஷியன் முத்தசத்தியன் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணத்தினால் அந்த மலை நடுநடுங்கி சுக்கு நூறாக போயிருக்கும். அவ்வளவு எச்சரிக்கைகள் குர்ஆனில் இருக்கிறது. மலையினால் கூட அல்லாஹ்வுடைய இந்த பயங்களை தாங்க முடியாத சூளை எதுக்கு ஏற்படும், அந்த ஜபலுக்கு, அந்த மலைக்கு ஏற்படும். அந்த அளவுக்கு வெயிட்டானது இந்த குர்ஆன். தில்கல் அம்சால் நத்ரி புஹாலின்னாஸ் லஅல்லஹும் யதஃபக்கரூன். இதெல்லாம் நம்ம ஏன் மக்களுக்கு சொல்லி காட்டுறோம் இந்த உதாரணங்களை எல்லாம் என்று சொன்னால், அவங்க கொஞ்சமாவது சிந்திக்கணும் என்பதற்காக வேண்டித்தான். அவ்வளவு உயர்தரமான ஒரு ஹை குவாலிட்டியான குர்ஆன் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று தன்னை பற்றி, தன்னுடைய குவாலிபிகேஷனை பற்றி குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இன்னொன்னையும் இன்னொன்று சொல்லுவோமா இல்லையா, குவாலிஃபிகேஷன், நம்முடைய படிப்பை சொல்லிடுவோம். படிப்பை சொல்லிட்டு நாம் எங்கே வேலை செஞ்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி, அங்கே எத்தனை வருஷங்கள் இருந்திருக்கும், அது சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் வெயிட் கிடைக்கும். பரவாயில்லையே 20 வருஷம் வேலை செஞ்சுருக்காரா, அப்போ இவரை தாராளமாக சேர்த்துக்கலாம். இவர் இப்போ தான் படிப்பு முடிச்சுட்டு வந்திருக்கிறாரா, அப்போ அவரை இப்போ இவ்வளோதான் இந்த கண்டிஷன், அது கொஞ்சம் இருக்கட்டும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைங்க. யாராவது அனுபவசாலிகள் கிடைக்கிறாங்களா பார்க்கலாம். அனுபவசாலிகள் யாருமே கிடைக்கலன்னா வேற வழி இல்லாமல் என்ன செஞ்சிக்கலாம், புது அப்பாயின்மெண்ட்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு லெவல் வச்சிருப்போமா இல்லையா? அதனால தானே என்னவோ குர்ஆன் தன்னை பற்றி சொல்லும் போது, தன்னுடைய வெயிட்டை பற்றி சொல்லும் போது இதையும் சேர்த்தே சொல்கிறது. நான் உங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கிறேன், உங்கள்கிட்ட வந்து நீங்கள் என்ன பின்பற்றுங்கன்னு சொல்கிற நினச்சிக்காதீங்க, நமக்கு இன்னொரு கூட்டம் இருக்கு, நமக்கு இன்னொரு கூட்டம் இருக்கிறது. 46வது சூராவின் 29வது ஆயத்திலிருந்து 32வது ஆயத்து வரை, وَإِذْ صَرَّفْنَا إِلَيْكَ نَفَرًا مِنَ الْجِنِّ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், ஜின்னுடைய ஒரு கூட்டத்தை நபியே உங்களிடத்தில் நாம் திருப்பி அனுப்பினோம். يَسْتَمِعُونَ الْقُرْآنَ, அவைகள் குர்ஆனை கேட்பதற்காக. فَلَمَّا حَضَرُوهُ, அவைகள் உங்களிடத்தில் வந்தபோது, قَالُوا, தங்களுக்குள் சொல்லிக் கொண்டன, அன்சிதூ, ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓதுறாங்க அமைதியா இருங்க என்று தங்களுக்குள் சொல்லியது. ஃபலம்மா குதிய, நீங்கள் குர்ஆனை ஓதி முடித்த பிறகு, வல்லவ் இலா கௌமிஹிம் முன்திரு, அவைகள் எல்லாம் போய் தன்னுடைய கூட்டத்தவர்களுக்கு இதை சொன்னது, எடுத்து சொன்னது, நாங்க போனோம் இப்படி ஒரு நபி இந்த குர்ஆன் ஓதிட்டு இருந்தார் என்று இந்த ஜின்கள் எல்லாம் அங்க போய் சொன்னது. அது எப்படி சொன்னது, அதையும் குர்ஆன் சொல்கிறது. காலு யா கௌமனா, என்னுடைய கூட்டத்தவர்களே, இன்னா சமிஅனா கிதாபன், நாங்கள் ஒரு வேதத்தை இப்போது கேட்டோம், உன்சில மின்பாதி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இறக்கப்பட்ட ஒரு வேதம் அது, முசத்திகன் லிமா பைன யதைஹி, அதே சமயத்தில் முன்னால் உள்ள வேதங்களை உண்மைதான் என்று ஏற்றுக்கொள்கிற வேதம்,
முன்னாடி உள்ளதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் தான் அப்படின்னு பெருமை அடிக்கிற வேதம் அல்ல இது. இது எப்படிப்பட்ட வேதம், முன்னால் உள்ள வேதங்களையும் உண்மை என்று ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற ஒரு வேதம். இது நேர்வழியின் பக்கம் பாதை காட்டுகிறது. வைலா தரீகி முஸ்தகீம், சரியான பாதையை அந்த குர்ஆன் காட்டுகிறது. யா கௌமனா, என்னுடைய கூட்டத்தவர்களே, அஜீபு தாஇயல்லா, அல்லாஹ்வுடைய அழைப்பாளர்களுக்கு நீங்கள் செவிமடுங்கள், பதில் சொல்லுங்கள். அல்லாஹ்வின் பக்கம் வாங்க, உங்களை யார் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க, பதில் சொல்லுங்கள், அவர்களுக்கு கட்டுப்படுங்கள். வாமினு பிஹி, அவர்களை நம்புங்கள், ஈமான் கொள்ளுங்கள். அப்படி செய்தால் யஃஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பான். வயுஜிர்க்கும் மின் அதாபின் அலீம், மிக கொடூரமான வேதனையிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான். அதே சமயம் வமல்லா யுஜிபு தாஇ அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு தாயிக்கு, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவருக்கு நீங்கள் பதில் கொடுக்கவில்லையானால், ஃபலைஸ பிமுஜிஸின் ஃபில் அர்த், அதனால் அல்லாஹ்வுக்கு உலகத்தில் ஒன்றும் குறைந்து போக போவதில்லை. வலைஸ லஹு மின் தூனிஹி அவுலியா, அவனை தவிர வேறு எந்த நேசர்களும் உங்களுக்கு கிடையாது. உலாயிக்கு ஃபீ லலாலின் முபீன், யார் அப்படி அல்லாஹ்வுடைய அழைப்பாளரை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று இந்த ஜின்னுடைய கூட்டம் எங்க போய் சொல்லிச்சு, மற்ற ஜின்களிடத்தில் போய் சொல்லியது. தாஇ, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு தாஇயாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த நபி எதன் பக்கம் அழைக்கிறாரோ அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு போங்க. அப்படி போனா நீங்க முன்னாடி செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், உங்களுக்கு வரவிருக்கிற மிகப்பெரிய வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றுவான். ஆனா அந்த நபியினுடைய வார்த்தைகளை நீங்க ஏற்றுக்கொள்ளாமல் அந்த நபியை நீங்கள் புறக்கணிப்பீர்களேயானால் அல்லாஹ்வுக்கு ஒன்றும் நஷ்டம்லாம் இல்லை, ஆனா நீங்க மிகப்பெரிய வழிகாட்டுல இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கீங்க என்று இந்த ஜின்கள் எல்லாம் அங்க போய் சொன்னது. மிகப்பெரிய ஒரு கூட்டம் இந்த குர்ஆனை கொண்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டும் ஈமான் கொண்டது. இந்த விஷயத்தை குர்ஆன் சொல்லி காட்டும் போது இப்படி சொல்லி காட்டி, நான் என்னமோ உங்கள்கிட்ட வந்து நீங்களாம் வாங்க என்னை ஏத்துக்குங்கன்னு சொல்லல, நமக்கு ஒரு பெரிய படை இருக்குது, நான் இவ்வளவு நாள் அங்க வேலை செஞ்சவன் அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னுடைய குவாலிபிகேஷனில் இதையும் குர்ஆன் சொல்லுகிறது, எனக்கு இவ்வளவு படைகள் இருக்கிறது, நான் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு சொன்னா எனக்கு நீங்க ரொம்ப மரியாதை தர வேண்டியது இருக்கு. குர்ஆன் சொல்லு, ஏழாவது சூராவின் 204வது ஆயத்தில், வைதா குரிஅல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வ அன்ஸிது லஅல்லகும் துர்ஹமூன், குர்ஆன் ஓதப்படுமேயானால், குர்ஆன் ஓதப்படுமேயானால் ஃபஸ்தமிஉ லஹு, அதை காது தாழ்த்தி கேளுங்கள், வ அன்ஸிது பேசாமல் வாய் மூடி இருங்கள், லஅல்லகும் துர்ஹமூன், அப்படி செய்தால் நீங்கள் அருள் பாலிக்கப்படுவீர்கள். குர்ஆன் வந்து சும்மா பரக்கத்துக்கு போட்டு விடுற காரியம் அல்ல. குர்ஆன் எங்கு ஓதப்படுகிறதோ அங்க என்ன செய்யணும், காது கொடுத்து கேட்கணும். கடையில பரக்கத்து வேணுங்கிறதுனால கடை திறந்த உடனே என்ன செஞ்சு விட்டுறது, பேசாம குர்ஆன் ஆன் பண்ணி விட்டுறது, அது பாட்டுல அது ஓதிக்கிட்டு இருக்கோம், நாம பாட்டுல நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம், அதை கவனிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. கஸ்டமர் வருவாங்க, அவங்கள்ட்ட பேசுவோம், வியாபாரம் பண்ணுவோம், எல்லாரும் செய்வோம், ஆனா குர்ஆன் அது பாட்டுல ஓதிக்கிட்டே இருக்கும், அது பாட்டுல போய்கிட்டே இருக்கும். தவறான ஒரு முன்னுதாரணம். குர்ஆன் ஓதப்பட்டால் காது தாழ்த்தி கேளுங்கள், உங்களால கேட்க முடியல, வேற எங்கேயோ சிந்தனை செலுத்த வேண்டியது இருக்குது என்றால் முதல்ல அதை ஆஃப் பண்ணுங்க, அப்புறம் நீங்க வியாபாரம் பண்ணுங்க. அழகாக சொல்கிறது குர்ஆன், எனக்கு நீங்கள் தர வேண்டிய மரியாதை என்னன்னா, நான் ஓதப்படுகிற போது நீங்கள் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும், அமைதியாக இருக்கணும், யாரும் வாய்க்கூடக்கூடாது, பிச்சு போடும் பிச்சு அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு ரஹமத் வரும். அப்படி நீங்க இருந்தா, அப்படி நீங்க காது கொடுத்து கேட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அல்லாஹ்வின் ரஹமத் கிடைக்கும். சரி, மரியாதை கொடுக்கலன்னா என்ன கிடைக்கும், மரியாதை தான் கொடுக்க முடியாது, நீ என்ன அப்படின்னா அதுக்கும் பதில் சொல்கிறது. வைதா கர வைதா கரத்தல் குர்ஆன ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆகிரா ஹிஜாபம் மஸ்தூரா, நபியே நீங்கள் குர்ஆனை ஓதினால், அல்லாஹ் சொல்கிறார், வைதா கரத்தல் குர்ஆன, குர்ஆனை நீங்கள் ஓதினால் உங்களுக்கும் மறுமையை ஏற்றுக்கொள்ளாத காஃபிர்களுக்கு மத்தியிலே நாம் ஒரு திரையை ஏற்பாடு செய்கிறோம். நீங்க குர்ஆன் ஓதிட்டு இருக்கீங்க, ஒரு சிலர் அந்த குர்ஆனை புறக்கணிக்கிறாங்க, அதை கேட்கறதுக்கு தயார் இல்லை அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு திரையை ஏற்படுத்துகிறோம். அவர்களுடைய கல்வியில், அவர்களுடைய உள்ளத்தில் இதை புரிந்து கொள்ளாத அளவுக்கு சீல் வைத்து விடுகிறோம்.
யார் குர்ஆனை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குது? இந்த குர்ஆனை இனி புரிய முடியாத அளவுக்கு அவருடைய உள்ளங்கள் சீல் வைக்கப்பட்டு அவர்களுடைய காதுகளிலேயும் சீல் வைக்கப்படுகிறது. வைதா தக்கரத்த ரப்பத்த ஃபில் குர்ஆனி வஹ்தா. நபியே, நீங்கள் இறைவனுடைய விஷயத்தை, இறைவனை பற்றி குர்ஆனிலே உள்ள விஷயங்களை நீங்கள் சொன்னால், வஹ்தஹு அவன் தனித்தவன், அவன் ஒருவன் என்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லும் போது, வல்லவ் அலா அதுபாரியும் நுஃபூரா, ஒரு கூட்டம் புறமுதுகு காட்டி போய்கொண்டே இருக்கிறது. நீங்கள் குர்ஆனை பற்றி பேசுகிறீர்கள், நீங்கள் குர்ஆனை பற்றி சொல்கிறீர்கள், ஆனால் ஒரு கூட்டம் அதை புறக்கணித்து விட்டு போகிறது. நஹ்னு அலமு பிமா யஸ்தமிஊன பி, அவர்கள் இங்கிருந்து வெளியே போய் என்ன பேசுவார்கள் என்பது பற்றி நமக்கு தெரியும். இது எஸ்தமியூன இலைக்க வைதுகும் நஜுபா, அவர்கள் எதை ரகசியமாக பேசுவார்கள் என்பதும் நமக்கு தெரியும். இது எப்போதும் அதிகபட்சமா அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா, இந்த ஆள் பேசுற பேச்சுல ஏதோ மயக்கம் இருக்கு, அதனாலதான் இவங்க எல்லாம் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு போய் வெளியே பேசுவாருங்க. குர்ஆன் சொல்லுது இது எப்போதும் வாலிமூன். அந்த அநியாயக்காரர்கள் என்ன சொல்வார்கள்? இன் தத்தபிகூன இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா, சிகர் வைக்கப்பட்ட சூனியம் செய்யப்பட்டவர்களை தவிர வேறு யாரும் இவன் பேச்சை கேட்க மாட்டாங்க, இந்த குர்ஆனுடைய கருத்துக்களை கேட்க மாட்டாங்க என்று அவர்கள் வெளியில் போய் சொல்லுவார்கள். ஒன்று நபியை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், கை ஃபதரபு லகல் அம்சால், நாம் எப்படி உங்களுக்கு உதாரணங்களை சொல்லி காட்டுகிறோம், ஃபதல்லு அவர்கள் வழிகட்டவர்கள், பலா எஸ்தீ ஊன சபீலா, அவர்களுக்கு நேர் வழியே கிடைக்காது என்று சொல்கிறார். குர்ஆனை புறக்கணிப்பவர்கள், குர்ஆனுடைய மஜ்லிஸை புறக்கணிப்பவர்களை பற்றி குர்ஆன் எப்படி சொல்கிறது? என்னை மதிச்சீங்கன்னா, எனக்கு நீங்க மரியாதை கொடுத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை உங்களுக்கு வாங்கி தருவேன். ஆனா என்ன நீங்க மதிக்கல, என்ன நீங்க துச்சம்னு நினைச்சீங்க, என்ன நீங்க மதிக்காம போனீங்கன்னு சொன்னா, ஃபலல்லு நீங்க வழிகட்டு போயிட்டீங்க, ஃபலா யஸ்தீஊன சபீலா, உங்களுக்கு வழியே கிடைக்காது என்பதையும் குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது, குர்ஆன் வந்திருக்கிறது, அதற்கு நாம் செய்கிற மரியாதைகள் மிக முக்கியமானது. 16வது சூராவில் 98வது ஆயத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று ஓதி நீங்க என்ன செய்யுங்க. அனுப்பி வைத்திருக்கிறோம். எத்தனை பிரிவுகள் இருக்கு? மன்சில்கள் இருக்கு, சூறாக்கள் இருக்கு, ஜிசுவுக்கள் இருக்கு, அதுவும் கம்மியா ஐன்கள் இருக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சு பிரிச்சு தந்திருக்கிறோம். காரணம் என்ன? மிக தாமதமாக, ஸ்லோவாக, புரியும்படியாக மக்களுக்கு நீங்கள் ஓதி காட்ட வேண்டும் என்பதற்காக பணத்தல் நாகு தன்சீலா, அதனால்தான் நாம் அதை சிறுக சிறுக இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவார். இது ஓதுகிற நடைமுறை. வெறும் ஓதுவது மட்டுமே குர்ஆன் இறக்கப்பட்டதற்கு காரணம் அல்ல. குர்ஆன் இறக்கப்பட்டது வெறும் ஓதுறது மட்டும் காரணம் அல்ல, ஓதுவதோடு சேர்ந்து குர்ஆனுடைய அர்த்தங்களை புரிந்து சிந்திக்கவும் வேண்டும். 38வது சூராவின் 29வது ஆயத்தில் குர்ஆன் சொல்லுகிறது, கிதாபுன், நான் ஒரு வேதம், அன்சல்லாஹு இலைக்க முபாரக்குல், நபியே உங்களின் பக்கம் பரக்கத் பொருந்தி அந்த வேதம் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது, லியத்தப்பரு ஆயாத்திஹி, அதனுடைய அத்தாட்சிகளை நீங்கள் சிந்திப்பதற்காக வேண்டி, அதனுடைய ஆயத்துகளை நீங்கள் சிந்திப்பதற்காக வேண்டி, வலியத்த ரக்கர உளில் அல்பாப், அறிவுள்ளவர்களுக்கு சிந்தனையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. இப்போ குர்ஆன் ஓதப்பட வேண்டியது, அதே சமயம் சிந்திக்கப்பட வேண்டியதும் கூட. ஓதி சிந்திச்சால் மட்டும் போதுமா? போதாது. ஓத செய்யணும், அதனுடைய அர்த்தங்கள் என்ன என்பதை புரியணும், புரிஞ்ச பிறகு அதன்படி நடக்கணும், மூணும் தேவை. இதையும் சொல்கிறது குர்ஆன் தன்னை பற்றி. 59வது சூராவின் 55வது ஆயத்திலிருந்து 58வது ஆயத்து வரை, வத்தபிஉ அஹ்ஸனமா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடமிருந்து இறக்கி அருளப்பட்டிருக்கிற இந்த குர்ஆனில் நல்லவைகளை நீங்கள் பின்பற்ற ஆரம்பியுங்கள், பின்பற்றுங்கள். ஐயாத்தியக்கும் அதாவு பக்தத்தன் மின் கபிலி ஐயாத்தியக்கும் அதாவு பக்தத்தன், திடீரென உங்களுக்கு வேதனை வருவதற்கு முன்னால் குர்ஆனை பின்பற்ற ஆரம்பியுங்கள். சரி, பின்னாடி பார்க்கும், ஒரு 50 வயசு 60 வயசு ஆகட்டும், அதுக்கப்புறம் குர்ஆனை பத்தி யோசிப்போம், அப்புறம் குர்ஆனை பின்பற்ற ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க.
ஏன்னா மரணம் என்பது எப்ப வரும்னு உங்களுக்கு தெரியாது, அதுவும் திடீர்னு ஒரு செகண்ட்ல வந்துடும். மின் கபிலி யாத்தியக்குமல் அதாப், அல்லாஹ்வுடைய வேதனை பகுத்தத்தன், திடீரென அல்லாஹ்வுடைய வேதனை வருவதற்கு முன்னால் குர்ஆனை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்து விடுங்கள். வஅன்தும் லா தஷ்குரூன், அந்த திடீர்னு வர்றது எப்படி தெரியுமா வரும், நீங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டீர்கள் அதாப் வந்துடும். வாந்தும் லாத்தஷ்கூரு, நீங்கள் உணர்ந்திருக்க மாட்டீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்க எதிர்பார்த்தே இப்போ இப்ப நடக்குமா தெரியவே தெரியாது, திடீர்னு ஒரு ஆட்டம் ஆறுது குழந்தைகள் உள்ள போய் முடிஞ்சு போச்சுக்காத இன்னால இல்ல என்ன ராஜு. இப்ப நம்ம கொஞ்சமாவது அதை பத்தி யோசிக்கிறோமா, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், பூகம்பம் வர வாய்ப்பு இருக்கு இருக்கா இல்லையா, ஏன் சார் ரமலான் மாசத்துல இப்படிலாம் சொல்றீங்க, கொஞ்சம் நல்லா இருக்கிறோம் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்றாரு, ஹைப் இருக்கா இல்லையா, ஒருவேளை எப்படி பிறந்துச்சு மேலே அந்த பதவியும் ஒன்று மொத்தமாக கீழே உழுந்துச்சு மண்டையில் ஒரு கல் நச்சுன்னு உழுந்துச்சு இன்னால் இல்லாத என்ன நாளைக்கே சொல்லிடுவாங்க, நம்ம கொஞ்சமாச்சு எதிர்பார்க்குற மாதிரி தான் இப்படிலாம் நடக்கும்னு யோசிச்சு பார்க்குறோமா, ஒரு வேளை வரலாம் அதான் சொல்கிறோம். அனைத்தும் லாத்த நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, திடீர்னு ஒரு வேதனை வரும் போய் சேர்ந்துருவீங்க, அதுக்கு முன்னாடி குர்ஆனை பின்பற்ற ஆரம்பிங்க. அப்போ என்ன ஆகும் தெரியுமா, ஒருவேளை நீங்கள் பின்னாடி பண்ணலாம் பின்னாடி பண்ணலாம் நினச்சி நினச்சி விட்டுட்டு அப்புறம் அதாவது வந்த பிறகு நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா, அந்த கூல நஃப்ஸுன் ஒரு ஆத்மா சொல்லும், யா ஹஸ்ரத்தா, என்னுடைய கை சேதமே, அலாமா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லா, நான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்றிருக்க வேண்டுமே, நான் கொஞ்சம் பொடுபோக்கா இருந்ததனே, வைன் குந்து லமின ஸாஹிரீன், நான் இந்த குர்ஆனை பரிகசிக்கக்கூடியவனாக கேலி செய்பவனாக இருந்தேனே, குரானை பின்பற்றுங்க பின்பற்றுங்க சொல்ல முடியல, ஆமா இவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது தேவனுங்களை வேலை அப்படின்னு நான் என்ன செஞ்சேன், கேலி பண்ணேன், நான் அப்படி கேலி பண்ணவனா இருந்தேனே, சரி நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது என்று சொல்வதற்கு முன்னால் நீங்கள் குரானை பின்பற்ற ஆரம்பியுங்கள். அவுத்தக்கூல ஒண்ணு இப்படி சொல்லுவீங்க அல்லது வேற என்ன சொல்லுவீங்க தெரியுமா, லவ் அன்னல்லாஹ ஹதானி லகுந்து மினல் முத்தகீன், நான் என்ன பண்ண முடியும், அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டியிருந்தா நான் தக்வாதாரியா ஆயிருக்கலாம், அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டல நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்க சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால குர்ஆன் சொல்லுது, என்ன நீ இப்பவே பின்பற்று, நான் சொல்லிடுவேன் அல்லாஹ் யா அல்லாஹ் என்னை பின்பற்று, நான் சொன்னேன் இந்த பாவி தான் பின்பற்றாம இருந்தான் அதனால நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அவன் தான் முழுக்க முழுக்க காரணம் சொல்லி கொடுத்துரும், இப்படி நீ சொல்லிட கூடாதுங்கிறதுனால தான் நான் சொல்றேன் பத்தவி என்ன பின்பற்று என்ன பின்பற்று. அவுத்த கூல அல்லன்னா நீ என்ன சொல்வே தெரியுமா, ஹீன தரல் அதாப, அல்லாஹ்வுடைய வேதனையெல்லாம் நீ பார்த்த உடனேயே நீ என்ன சொல்வே தெரியுமா, லவ் அன்னலி கர்ரத்தன் ஃபஅகூன மினல் முஹ்ஸினீன், எனக்கு அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பை தந்தால் நான் முஹ்சினீன்களில் கட்டுப்பட்டவனாக இருப்பேனே அப்படின்னா லஜ்னத்துல் முஹ்சினீன் அப்படியா, இல்ல முஹ்சினீன் நல்லவர்கள், முஹ்சினீன் என்ன அர்த்தமா நல்லவர்கள், நான் முஹ்சினீன்களில் கட்டுப்பட்டவனாக இருப்பேனே, சே சே லஜ்ன பள்ளிக்கு போகாம விட்டுட்டுமே அப்படின்னு நீ கவலைப்படுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கோ, குர்ஆனை பின்பற்ற ஆரம்பித்துக் கொள் என்று குர்ஆன் சொல்கிறது. இப்படி நீ பின்னாடி புலம்புறதுல எந்த பிரயோஜனம் இல்லை, நான் அப்படி செஞ்சிருக்கலாமே நான் இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே, எப்படி நீ எப்படி சொன்னாலும் அதனால உனக்கு என்ன இல்ல பிரயோஜனமே இல்ல, நீ என்ன செய்யணும், இப்போது இருந்தே இந்த நொடியிலிருந்து குர்ஆனை பின்பற்ற ஆரம்பி என்று குர்ஆன் தன்னை பற்றி நமக்கு முன்னிலையிலே அறிமுகம் செய்து வைக்கிறது. நான் இப்படிப்பட்டவன், நான் இங்கிருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய பவர்லாம் இப்படி இப்படி இருக்குது, நீங்க என்ன செய்யணும்னா எனக்கு மரியாதையா ஒழுங்கு மரியாதையா மரியாதை கொடுக்கணும், மரியாதை கொடுக்கல அப்புறம் நான் ரொம்ப கோபகாரணமா வருடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நமக்கு சில உபதேசங்கள் சொல்லி நான் உங்க ஃப்ரெண்டு மாதிரி எப்பவும் இருப்பேன், உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் உங்களுடைய கல்புகளுக்கு நான் மருந்தாக இருப்பேன், உங்களுடைய வெளியில ஏதாவது காயங்கள் ஏற்பட்டாலும் நான் உங்களுக்கு மருந்து பூசி விடுவேன், உங்கள்கிட்ட நான் எப்பவுமே ரொம்ப நல்ல பிள்ளையா இருப்பேன், நான் உங்களுக்கு அருளாக இருப்பேன், நான் உங்க கூட இருக்கிற நேரத்தெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது எந்த கவலையும் வராது, நீங்கள் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி எல்லாம் செய்யுங்க, கொஞ்சம் என்ன ஓதுங்க, என்னுடைய அர்த்தங்கள் நான் சொல்ற கருத்துக்கள் என்ன என்பதை புரிங்க, புரிஞ்சு அதன்படி நடங்க என்பதுதான் குர்ஆன். தன்னை பற்றி குர்ஆனில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய இந்த அறிமுகத்தை ஏற்றுக்கொண்டு அதன் சொல்கிற பிரகாரம் அதை ஓதி அதனுடைய அர்த்தங்களை புரிந்து அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا للقوم الكافرين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشؤنا وتضرؤنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه اللهم يا حي يا قيوم أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته.